இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணியாச்சு, இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபிலிம் மேக்கராக, ஒரு டேரக்டராக நீங்கள் ஒரு ஃபிலிம் பண்ணிட்டீங்க, இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் கொண்டு போய் ஒரு அவுட் கொடுத்துட்டீங்க, இப்போ நான் கொண்டு போய் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுறேன், சுரேஷ் ஒருத்தர் பண்ணுறாரு, அவர்கிட்ட நான் வந்து வீடியோ வந்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேபி நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸில் ஒரு டேரக்டரை விட அவங்க நாலேஜாக இருப்பாங்க. அவங்க ஒரு 100 படம் மேலே பண்ணியிருப்பாங்க, அவங்க பயங்கர நாலேஜாக இருப்பாங்க, அவங்க எல்லா விஷயத்தையும் அந்த சவுண்ட்லேயே இருக்கிறதால அவங்க எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு நம்ம கதை எப்படி எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் டைரக்ஷன் இருப்பாங்க. ஸோ அவங்க அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துருவோம், அவங்க மேபி நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க, ஒரு அவுட் நம்மக்கிட்ட போட்டு காட்டுறாங்க, அதில் மேபி எங்கேயாவது ஒரு இடத்துல இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அப்படி இதெல்லாம் மிஸ்டேக்ஸ்ன்னு இல்லாமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்றது கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இது இப்படி இருக்கு, நான் இது இப்படி எடுத்தேன், எனக்கு இந்த இடத்துல சவுண்ட் வேணும்னு. ஏன்னா அது வந்து டேரக்டர் தானே தெரியும், ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் நம்மளே எடுத்துருப்போம், சரி இப்படி வேணும் அப்படி வேணும்னு. ஜென்ரலாக இருக்கிறதுல அவங்க பண்ணிவிடுவாங்க, ஏதாச்சும் ஒரு ஒன்று ரெண்டு இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி ஒரு ஆடியோவாக கொடுத்துருவாங்க. இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் முழுவதும் கொடுத்துருவாங்க. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு 5.1 வேணும்னா அதை நீங்கள் தனித்தனி ட்ராக்காக வாங்கிக்கணும். அது அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, ஆம்பியன்ஸ் ஃபோலி அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒவ்வொரு ட்ராக்காக நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட 5.1 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அப்படின்னா ஒரே ட்ராக்காக எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஒரே ட்ராக்கை கொண்டு வந்து எடிட்டிங் டேபிளில் வச்சிங்கன்னா இப்போ டைலாக்ஸும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் கிடச்சிரும். இப்போ அடுத்த ப்ராசஸ் தான் மியூசிக் ப்ராசஸ். இப்போ மியூசிக் ப்ராசஸ் இதுக்கு முன்னாடியும் போகலாம், நீங்கள் டப்பிங் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த ஆடியோ வச்சும் நீங்கள் மியூசிக் டேரக்டர்கிட்ட கொடுத்து போகலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிட்டோம் மியூசிக் டேரக்டர்கிட்ட போகலாம், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒரு வேளை மியூசிக் பண்ணிட்டோம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கிட்ட நீங்கள் போகலாம், இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து உங்களோட விருப்பம் தான், ஏன்னா ரெண்டு டைமும் ஒர்க் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டப்பிங் பண்ண ஒரு வீடியோவை கொண்டு போய் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்கிட்டையும் அந்த டப்பிங் முடித்த அந்த வீடியோவை கொண்டு போய் மியூசிக் டேரக்டர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா யார் இதில் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களோ, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு முடிக்க முடியும். மியூசிக் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், சவுண்ட் எஃபெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது மியூசிக் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு அந்த ட்ராக்கை கொண்டு போய் மியூசிக் டேரக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா மியூசிக் டேரக்டர் இப்போ ஒரு ஐடியா கிடச்சிடும், எந்த இடத்துலலாம் மியூசிக் போடலாம், மியூசிக்லாம் தேவையான்னு நினச்சிடும். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் மியூசிக் முன்னாடி முடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன யோசிப்பார்னா, இந்த இடத்துல மியூசிக் நல்லாயிருக்கு, இந்த இடத்துல மியூசிக் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க, மேக்ஸிமம் போடாமல் அவாய்ட் பண்ணுவாங்க. சாங்ஸ்லாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்காது, என்ன காரணம், சாங்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் ரொம்ப லைட்டான ஒரு இடத்துல மட்டும்தான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஆனால் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து சீனுக்கு ரொம்ப இருக்கணும், ஏன்னா மியூசிக் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது, சைலன்ஸும் ஒரு மியூசிக் தானே. அதனால் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த சைலண்டான இருக்கிற இடத்துல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மியூசிக் வந்து கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணணும். இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட ப்ராசஸ் இதுதான். இப்போது எல்லா இடத்துலையும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எல்லா இடத்துலையும் மியூசிக் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எந்தெந்த இடத்துல வேணும், எந்தெந்த இடத்துல மியூசிக் வேணுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும், அது டேரக்டராக டிசைட் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாக கிடச்சிது, எடுத்துகிட்டு வந்து வெடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சுட்டீங்க, இப்போ நீங்கள் ஃபிலிமை போட்டு பார்க்குறீங்க, இப்போ எல்லாம் கரெக்ஷன்லாம் முடிச்சிட்டீங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இப்போ நீங்கள் ஃபிலிமை ஒரே இது பண்ணிட்டீங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, எனக்கு எந்த டவுட் ஆனாலும் நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க, போட்டிங்க, இப்போ டைலாக்ஸும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபிலிமை போட்டு பார்க்குறீங்க, உங்களோட ஃபிலிம் எப்படி இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஃபிலிம் வந்து வெளியிலேருந்து பார்த்துருப்பீங்க. இப்போது நான் வீடியோ பேசுகிறேன்னா நீங்கள் கேம் இப்படி வச்சு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் யூடியூப்பில், நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. இப்போது அது டிஸ்டன்ஸ் இருக்குல்ல எனக்கும் உங்களுக்கும், இப்போ நீங்கள் ஒரு ஃபிலிம் பார்க்குறீங்கன்னா மானிட்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, சில படம் நம்ம உணர்ந்து போய் பார்ப்போம்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள். இப்போ பாப்பநாச படத்தோட கிளைமேக்ஸ்லாம் நம்ம கிட்ட போய் பார்க்கறது பார்ப்போம், ராட்சசன் படம்லாம் நம்ம சீட்டு நுண்ணில் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம்ல, அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ன்றதும் உங்களை கிட்ட கொண்டு போகும். உங்கள் மூவிக்கும் அந்த ஆடியன்ஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸை கிட்ட கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் அவரோட படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்ன்ற படத்தெலாம் முழுவதும் சவுண்ட் எஃபெக்ட்ஸே வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணுறவங்க சும்மா அவங்களே யூடியூப்பில் எடுக்கிற ஒரு காக்கா சவுண்டோ நேச்சர் சவுண்டோ எடுத்து எடுத்து போட்டுடுறாங்க, மேக்ஸிமம் அப்படி பண்ணாதீங்க. மியூசிக் கூட நீங்கள் யூடியூப்பில் ஃப்ரீ மியூசிக்ஸ் நிறைய இருக்குது, மியூசிக்ஸ் கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம், ஆனால் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணுங்கள், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கும். நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரியும். சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு மியூசிக்கும் டிஃப்ரென்ஸாக போன வீடியோ நாங்கள் சொல்லியாச்சு, அதனால் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக செலவு பண்ணணும், சவுண்ட் மியூசிக்கே போட்டு அந்த இடத்துல மறைச்சிடலாம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மூவிக்கு வந்து கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் ரிலேட்டடாக பார்ப்பாங்க, அதெல்லாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் எல்லாம் கொடுக்கும், அந்த சீனுக்கு கொடுக்குற ஃபீல்ஸ் எல்லாம் மியூசிக் கொடுக்கும். சம்டைம்ஸ் எல்லா இடத்துலையும் மியூசிக் வந்து ப்ளே பண்ணி அந்த மியூசிக் வந்து நல்லா இல்லாமல் போயிடும், அதனால் மியூசிக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸோட வேல்யூவும் எல்லா இடத்துலையும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் வேண்டாம் வேணும்னு கம்மி பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இது நிறைய ஷார்ட் ஃபிலிமையும் இண்டிபெண்டன்ட் ஃபிலிமும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து வேர்ல்டு சினிமா அந்த மாதிரி பார்க்குறாங்க, நாங்கள் வேர்ல்டு சினிமா ரிவ்யூலாம் போட்டிருக்கோம், அந்த வீடியோலாம் பாருங்கள்.
அந்த மூவி வந்து நான் சஜஸ்ட் பண்ற மூவி தான். அந்த மூவி நீங்க பாருங்க. அந்த மூவிலாம் பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேல்யூலாம் உங்களுக்கு தெரியும். ஆண்ட்ரூ தஸ்கோஸ்கின்னு ஒரு பெரிய டேரக்டர் இருக்காரு, ரஷ்யன் ஃபிலிம் மேக்கர். அவரெல்லாம் பாத்தீங்கன்னா மியூசிக்கல் ரொம்ப லைட்டான இடத்துல தான் யூஸ் பண்ணுவாரு. மேக்ஸிமம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும் அவர் மூவில, ரொம்ப லைவ்லியா இருக்கும். சத்யஜித் ரே எல்லாம் பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவரோட ஃபிலிம்ல அதிகமா இருக்கும். ஓமி விழிகள் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓமி விழிகளோட ஃபர்ஸ்ட் சீன்லாம் கேட்டீங்கன்னா சவுண்ட் ரொம்ப பேசப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில். ஸோ சவுண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்க ஃபிலிம்க்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணாம்னு நினைச்சிங்கன்னா அதை மாத்திடுங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து குழுக்கு ஒரு வேல்யூபிளான காசு தான் கேட்பாங்க, ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டாங்க. சும்மா மியூசிக்கை விட ரொம்ப கம்மி காசு தான் சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு வரும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு உங்க ஃபிலிமை பாருங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நான் சொல்லியாச்சு இந்த வீடியோவில்.